சன் டிவியில் நான் பிரைம் டைமில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபர பார்க்கக்கூடிய இலக்கியா தொடரில் நடிக்கக்கூடிய ஹீமா பிந்து சிரியலேருந்து அதிகாரப்பூர்வமாக விலக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமா பிந்து, அதாவது இலக்கியாக்காக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம், கௌதம் இலக்கியா அப்படிங்கிற இந்த பேர் வந்து சீரியலில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா, அதாவது ஹீமா பிந்து அதிகாரப்பூர்வமாக சீரியலிருந்து விலக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கேட்ட பல ரசிகர்கள் வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அந்த இலக்கியா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஹீமா பிந்துவோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லா பக்காவாக பொருந்தி ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க. அதாவது இலக்கியா அண்ட் கௌதம் இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திடீர்னு இவங்க சில பர்சனல் இஷ்யூ, அதாவது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இந்த சீரியலில் இருந்து நான் விலகிறேன். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு சீரியலும் பொக்கிஷமான விஷயம், எனக்கு சன் டிவி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த சீரியல் மூலயமா, ஆனால் இந்த சீரியலிருந்து விலகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை, இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத முக்கிய காரணங்களால் தான் நான் இந்த சீரியலிருந்து விலகிறேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போது இலக்கியா அதாவது ஹீமா பிந்து விலகிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கியா கதாபாத்திரத்தில் இனிமேல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்குது. லைக் இவங்கள மாதிரியே கொஞ்சம் ஃபேஸ் கட் ஆஃப்டராக இருக்கிற மாதிரி தான் யாராச்சும் ஒருத்தவங்களை போடுவாங்க. அண்ட் இந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சின்ஸ் ஆகிற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி தேடும்பொழுது தான் இந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியுடைய கண்மணி சீரியலில் நடித்த சாம்பவியை இந்த ஒரு கேரக்டரில், அதாவது இலக்கியா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி க்ளூ அண்ட் அதிகாரப்பூர்வ தகவல் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய கதாபாத்திரத்தில் சாம்பவி தான் முக்கியமாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலானது வெளியாகியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீமா பிந்துக்கும் சாம்பவிக்கும் ஃபேஸ் கட் கிட்டத்தட்ட சின்ஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்பவியோட ஆக்டிங்கும் கொஞ்சம் நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா கண்மணி சீரியல் பார்த்தவங்களுக்கு சாம்பவியோட ஆக்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். சாம்பவி இப்போது இலக்கிய கதாபாத்திரத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியிருக்கு. ஸோ சாம்பவியோட கேரக்டர் இலக்கிய கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கௌதம் அண்ட் சாம்பவியோட பேர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களுக்கு கெஸ்ஸிங்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இவங்க நடித்த அந்த கேரக்டர் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கோல்டன் தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இலக்கிய சீரியலில் அடுத்த கட்ட மாற்றம் அப்படிங்கிறது கதைக்களத்திலையும் கொண்டு வரதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்களா, ஏன்னா டிஆர்பியை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெரும் மாற்றங்களுக்கு என்னங்க சன் டிவியுடைய அடுத்தடுத்த சீரியல்ஸ் வர இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த சுவாரஸ்யமாக வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.